வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். அமீரக பயணம் வெற்றிகரமாக நிறைவு. அடுத்த கட்டமாக மாநில உரிமைகளுக்காக புதுடெல்லி செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை சென்ட்ரல் மத்திய திட்டத்தின் கீழ் சுரங்க நடைபாதை திறப்பு விழா. நடைபாதையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரண விவகாரம். ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு புதிய செயலாளர் நியமனம். இந்தியாவில் இன்று கொரோனா பாதிப்பு சற்று குறைவு. ஒரே நாளில் 1233 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். மாநில உரிமைகளுக்காக டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நாளைய தினம் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியையும் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்காரி, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த சந்திப்பின் போது தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீடு, வரி வருவாய், மழை, வெள்ள நிவாரணம் உள்ளிட்ட மாநில உரிமைகளை வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அண்ணா கலைஞர் அறிவாலயத்தை April 2 திறந்து வைக்க உள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர், இந்த திறப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, நிர்மலா சீதாராமன், சோனியா காந்தி, மம்தா பானர்ஜி உள்ளிட்டோரும் பங்கேற்கவிருப்பதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சரான பிறகு முதன்முறையாக மேற்கொண்ட வெளிநாட்டு பயணம் வெற்றிகரமாக அமைந்தது என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், ஒரு சிலர் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அரசியலுக்காக வதந்திகளையும் அவதூறுகளையும் பரப்புவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சென்ட்ரல் மத்திய சதுக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் மத்திய சதுக்க திட்டத்தின் ஒரு பகுதியான சுரங்க நடைபாதை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு சுரங்க நடைபாதையை திறந்து வைத்தார். அதன் பின்னர் அங்கு அமைக்கப்பட்ட புகைப்பட கண்காட்சி மற்றும் சுரங்க நடைபாதையில் அமைக்கப்பட்ட தானியங்கி படியில் சென்று ஆய்வு செய்தார். 500 கார்கள், 1500 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் அளவிற்கு இடவசதிகள் செய்யப்பட்டுள்ள இந்த சுரங்கப்பாதை வழியாக ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு பொதுமக்கள் சிரமமின்றி செல்லவும் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரித்து வரும் ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு புதிய செயலாளரை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. இதுவரை 154 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ள நிலையில் 90% விசாரணை நிறைவடைந்துள்ளதாக ஆறுமுகசாமி ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரித்து வரும் ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு புதிய செயலாளரை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆறுமுகசாமி ஆணையத்தின் செயலாளராக இருந்த சிவசங்கரன் மருத்துவ விடுப்பில் சென்ற நிலையில் புதிய செயலாளராக சுஷ்டி சுபன் பாபுவை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கடந்த சில விசாரணைகள் செயலாளர் இல்லாமல் நடந்து வந்த நிலையில் தற்போது புதிய செயலாளரை தமிழக அரசு நியமித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 1233 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு தொடர்பான விவரத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டது. அதன்படி இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 1233 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,30,23,215 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் 14,704 பேர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆனாலும் கொரோனா தாக்குதலுக்கு கடந்த 24 மணி நேரத்தில் 31 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் இந்தியாவில் கொரோனாவால் உயிரிழந்தோர் மொத்த எண்ணிக்கை 521,101 அதிகரித்துள்ளது. அதே வேளையில் நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 26,34,080 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இதுவரை 183,82,41,743 தடுப்பூசி டோஸ்கள் மக்களுக்கு செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கழுகுமலை அருகே மரக்கன்றுகளுக்கு தீ வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கழுகுமலை காவல் நிலையத்தில் பொதுமக்கள் சார்பில் புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு யூனியனுக்கு உட்பட்ட கரடிக்குளம் சிஆர் காலனியில்
20 லட்சம் மதிப்பீட்டில் சுமார் 5000 மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு பக்கத்து தோட்டத்தை சேர்ந்த தனிநபர் ஒருவருக்கும் நீண்ட நாட்களாக இடம் ஆக்கிரமிப்பு தொடர்பான பிரச்சினை இருந்து வருகிறது. இந்நிலையில் இரவு நேரத்தில் பக்கத்து தோட்டத்தை சேர்ந்த தனிநபர் பஞ்சாயத்து இடத்தில் வைக்கப்பட்டிருந்த மரக்கன்றுகளுக்கு தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இதில் தீயானது மலமளவென எரிந்ததில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் தீயில் எரிந்து நாசமானது. சேதமடைந்த மரக்கன்றுகளை பஞ்சாயத்து தலைவர் ஜெயசுந்தரி தங்கவேலு, துணைத் தலைவர் ஆரோக்கியம் உட்பட நிர்வாகிகள் பலர் பார்வையிட்டனர். இதனை அடுத்து மரக்கன்றுகளுக்கு தீ வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கழுகுமலை காவல் நிலையத்தில் பஞ்சாயத்து நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. ஊராட்சியில நாங்கள் சுமார் 2 ஏக்கர் பரப்பளவுல வந்து மரக்கன்றுகள் நட்டு பராமரிச்சு வளர்த்து வந்தோம். அதை வந்து பக்கத்து தோட்டத்தை சேர்ந்தவர் வந்து தீயை வச்சு விட்டு சுமார் ஒரு 200 மரங்களுக்கு மேல தீயில கருகி நாசம் ஆயிடுச்சு. அதே மாதிரி அவரோட பஞ்சாயத்து இடத்தையும் அந்த சம்பந்தப்பட்ட தோட்டத்துக்காரர் வந்து ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு அதையும் வந்து விட்டு கொடுக்காம பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு நேற்று நைட்டு தீயை வச்சுட்டாரு. இது சம்பந்தமா நம்ம கழுகுமலை காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்கிறோம். அதனால இந்த மரக்கன்றுகளை, இந்த 2 ஏக்கர் மரக்கன்றுகளை காப்பாத்துறதுக்கு அரசு வந்து எங்களுக்கு சுத்தி அது வேலை அமைச்சு நடவடிக்கை எடுத்து. எத்தனை மரக்கன்று எரிஞ்சிருக்கு? ஒரு சுமார் 250 மரக்கன்று எரிஞ்சிருக்கு. இது எந்த ஸ்கீம்ல நீங்க மரக்கன்று? குறுங்காடுகள் வளர்ப்பு திட்டத்துல வச்சிருக்கீங்க. இதை வச்சு நாங்க ஊராட்சி சார்பில் வரது பராமரிச்சுட்டு வரோம். அந்த வந்து அந்த பக்கத்து தோட்டத்துல வந்து பஞ்சாயத்தினுடைய இடத்தையும் ஆக்கிரமிப்பு இருக்குது. அதை ஆக்கிரமிப்பை நாங்க 2 தடவை ஏற்கனவே சர்வே பண்ண சர்வேயர் வந்தோம். அவர் விவசாயம் பண்ணிட்டு இருந்தனால நாங்க விடல. அந்த ஆக்கிரமிப்பு சம்பந்தமா தாசில்தார், ஆக்கிரமிப்பு சம்பந்தமா தாசில்தார்கிட்ட 2 தடவை ஆக்கிரமிப்பு தகவல் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது. வழக்கு 2 தடவை சர்வேயர் வந்தோம், அவங்க ஒத்துழைப்பு கொடுக்காம ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. இப்ப இது வந்து வேணும் தான் அந்த தீ வைத்து நடந்திருக்கு. வேணும் தான் பண்ணிருக்காங்க. அதனால இதை வந்து அரசு சுத்தி வந்து அந்த பரமோக்கு அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி மீட்டு கொடுத்து இதுக்கு வந்து எங்களுக்கு ஆக்கிரமிப்பு வந்து எவ்வளவு பரப்பளவு நடந்திருக்கு? ஒரு சுமார் 1.25 ஏக்கர் 1 ஏக்கர் முக்கால் ஏக்கர் வரைக்கும் திருவாடானை அருகே பள்ளி வகுப்பறை கட்டிடங்கள் சேதமடைந்ததால் மாணவர்கள் பொது வெளியில் கல்வி கற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அடுத்த திணையத்தூர் கிராமத்தில் அரசு நடுநிலை பள்ளி அமைந்துள்ளது. இப்பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். பள்ளியில் உள்ள பெரும்பாலான வகுப்பறைகள் சேதமடைந்து ஆபத்தான நிலையில் உள்ளது. இதனால் அச்சமடைந்த ஆசிரியர்கள் வகுப்பறைகளுக்குள் பாடங்களை நடத்தாமல் பொதுவெளியில் மாணவர்களை அமர வைத்து பாடங்களை நடத்தி வருகின்றனர். எனவே பழைய கட்டிடத்திற்கு பதில் புதிய கட்டிடங்களை கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலையில் காவலர்கள் சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இதில் 8, 9 மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஒழுக்கம் மற்றும் போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் காவலர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரி சார்பில் நாட்டு நலப்பணிகள் நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் பூந்தண்டலம் ஊராட்சிக்குட்பட்ட நல்லூர் கிராமத்தில் தாம்பரம் மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரி சார்பில் நாட்டு நலப்பணிகள் நிகழ்ச்சி நடைபெற்றது. மார்ச் 23ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை ஒரு வாரம் காலம் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நாடகங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டது. நல்லூரில் உள்ள முதியோர் இல்லத்தில் நேற்று நடைபெற்ற நிறைவு விழா நிகழ்ச்சியில் மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரி முதல்வர் பால் வின்சன் கலந்து கொண்டு நாட்டு நலப்பணிகள் நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு பூந்தொட்டி வழங்கி பாராட்டினார்.
திருவண்ணாமலையில் ஏரி ஒன்றில் இருந்து அழுகிய நிலையில் ஆண் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அடுத்த சின்ன கோலப்பாடி கிராமத்தில் ஏரி ஒன்று அமைந்துள்ளது. இந்த ஏரியில் ஆடு மேய்க்க சென்றவர்கள் ஆண் சடலம் ஒன்று அழுகிய நிலையில் மிதந்து கொண்டிருப்பதை கண்டு கிராமிய காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உயிரிழந்தவர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியாத்தத்தில் நடைபெற்ற நகர கூட்டுறவு வங்கியின் பேரவை கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன் பங்கேற்றார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் சுமார் 100 ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த கூட்டுறவு வங்கியின் பேரவை கூட்டம் பிச்சனூர் பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. வங்கியின் மேலாளர் அருள் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன், நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடிக்கான ஆணை மற்றும் வங்கியின் மூத்த உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இதில் வங்கி அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் மாமூல் கேட்டு தராததால் டீ கடை மற்றும் பிரியாணி கடையை அடித்து நொறுக்கிய திமுக பிரமுகரை போலீசார் கைது செய்தனர். சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்தவர் தினேஷ். திமுக பிரமுகரான இவர் 31வது வார்டு மாமன்ற திமுக உறுப்பினரின் உறவினர் என்றும் கூறப்படுகிறது. இவர் தனது நண்பர் சுகுமாருடன் சேர்ந்து அப்பகுதியில் உள்ள கடைகளில் மாமூல் வசூல் செய்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். இந்நிலையில் நேற்றிரவு அப்பகுதியில் உள்ள டீ கடை மற்றும் பிரியாணி கடைகளில் இருவரும் மாமூல் கேட்டுள்ளனர். அதற்கு அவர்கள் பணம் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த தினேஷ் மற்றும் சுகுமார் இரு கடைகளையும் அடித்து உடைத்துள்ளனர். இதுகுறித்து சிசிடிவி ஆதாரங்களுடன் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து தினேஷ் மற்றும் சுகுமார் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 5 மாதத்திற்கான இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய கோரி காங்கிரஸ் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 2வது கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இன்று தொடங்கிய 2ம் அமர்வில் முதலமைச்சர் ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை உள்ள 5 மாதத்திற்கான இடைக்கால பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் திமுக கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். இதனால் அவையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதனை அடுத்து முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யாததால் மக்கள் நலத்திட்டங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி அவையில் இருந்து காங்கிரஸ் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். நாடு முழுவதும் ஏப்ரல் 1ம் தேதி முதல் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 8 சுங்கச்சாவடிகளை மூட வேண்டும் என மாநில அரசு கோரிக்கை விடுத்ததை அடுத்து 60 கிலோமீட்டருக்கு இடையில் உள்ள சுங்கச்சாவடிகள் மூடப்படும் என மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி அறிவித்திருந்தார். இந்நிலையில் நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. சரக்கு வாகனங்களுக்கான கட்டணம் 45 ரூபாய் முதல் 240 ரூபாய் வரை அதிகரிக்க உள்ளதால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சுங்க கட்டண உயர்வுக்கு பல்வேறு மாநில அரசுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. பஞ்சாபில் விவசாய சங்கங்கள் போராட்டங்களை அறிவித்துள்ளன. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தொடர்ந்து சுங்க கட்டணமும் உயர்த்தப்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். மரக்காணத்தில் கல்லூரி மாணவிகள் சார்பில் காசநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் காசநோய் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. தனியார் கல்லூரி சார்பில் நடைபெற்ற இப்பேரணியில் கல்லூரி மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பாடல்கள் மற்றும் நாடகங்கள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இப்பேரணியில் மரக்காணம் ஒன்றிய சேர்மன் தயாளன், வட்டார மருத்துவ அலுவலர் கார்த்திகேயன், துணை சுகாதாரத்துறையினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொன்னேரியில் அரசு பள்ளி மாணவர்கள் காவல்துறையினர் இடையே கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பொன்னேரி காவல் நிலையம் சார்பில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. 6ம் வகுப்பு முதல் 12ம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் பொன்னேரி காவல் நிலைய ஆய்வாளர் மார்டின் கலந்து கொண்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். செல்போன்களை கல்வி சார்ந்த காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும், தீய காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது, பேருந்துகளில் படியில் தொங்கிக் கொண்டு பயணம் செய்யக்கூடாது உள்ளிட்ட ஆலோசனைகளை ஆய்வாளர் மார்டின் மாணவர்களுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியின் இறுதியில் தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட மாட்டோம், தவறான வழிகளில் செல்ல மாட்டோம் என கூறி மாணவர்கள் உறுதியேற்றுக் கொண்டனர். ஒரு தமிழ்நாட்டில் எத்தனை புள்ளியார் கோயில் இருக்குதுன்னு இப்ப நீ சர்ச் பண்ணி பாக்குற, 4 புள்ளியார் கோயில காமிக்கும்,
அஞ்சாதா பாத்தீனா குறிப்ப ஒண்ணு ஓடியாரும் பாத்துக்கிறீங்களா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அதுக்கடுத்து பார்த்தா அதுலயே ஒரு செக்ஸுவலான ஒரு அறக்குறை ட்ரெஸ்ஸோடைய ஒரு உருவம் வரும் அப்ப என்ன ஆகுது அந்த குப்பை உன்னை அறியாமலேயே இது எல்லாமே பிசினஸ்க்காக வேண்டி என்ன பண்றானுங்க இந்த குப்பைகள் அனைத்தையும் செல்போன்ல போட்டு விட்டானுங்க அதனால இந்த சின்ன வயதில் நம்ம மனதுல எல்லாமே தெளிவான எண்ணத்துல நம்ம நல்லவர்களாக இருக்கணும் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் நல்லவங்களா இருக்கணும்னு நினைக்கிற பட்சத்துல டெய்லி ஒரு டைம் பாக்குறோம் எதுனா அசிங்கமா இருக்குது அப்படின்ட்டு நம்ம அதையே திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவோம் இது என்னென்ன பாத்ரூமே இந்த என்ன தானே வருது நமக்கு இதுவரைக்கும் பார்க்காத கேட்காத எல்லாவற்றையும் தூண்டி விடுவதற்கு ஏதுவாக அமைந்து விடும் அதனால் அது தேவையில்லை சொல்லுவதனுடைய நோக்கமே அதுதான் அதுக்காக தான் வேண்டாம் கொண்டு வர வேண்டாம் நம்ம என்ன செய்யணும் ஸ்கூல்ல இருந்து நேரம் வீட்டுக்கு போறோம் வீட்டுல இருந்து நேரம் இங்க பஸ் ஏறி ஸ்கூலுக்கு வந்துடும் எந்த காரணத்தை கொண்டும் என் தாய் தகப்பன் என்னை நினைத்தது போல என்னுடைய ஆசிரியர்கள் என்னை நினைப்பது போல நான் நல்ல மாணவனாக வர வேண்டும் நல்ல வேலைக்கு வர வேண்டும் விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் மஞ்சள் நீராட்டு விழா பிறந்த நாள் விழா காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம் உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன அறிஞர் அண்ணா விருது பெற்ற ஒருவர் தன்னை சமூக வலைதளத்தில் விமர்சனம் செய்துள்ளார் என தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வேதனை தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் மகாகவி பாரதியார் நினைவு நூற்றாண்டு பன்னாட்டு ஆய்வு அரங்கை தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடக்கி வைத்தார் இந்த விழாவில் ஆளுநர் பேசுகையில் சமூக இணையத்தில் தமிழ் மொழியை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றும் விமர்சனம் என்பது தமிழரின் பங்கு ஆனால் அதை மரியாதை சொற்களுடன் பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் இரண்டு மாநிலங்களுக்கு இவள் ஆளுநராக இருப்பதாக என்று ஒருமையில் அறிஞர் அண்ணா விருது பெற்ற ஒருவர் தன்னை சமூக வலைதளத்தில் விமர்சனம் செய்துள்ளார் என வேதனை தெரிவித்தார் எனக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் தயவு செய்து இந்த தமிழின் பெருமையை பறைசாற்றுங்க எங்க பறைசாற்றுவீங்க இணைய தளங்களை பேஸ்புக்ல ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல தமிழ் மொழியை பயன்படுத்துகிறதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது ஆக தமிழை நாம் இணையத்தில் உலக முழுவதும் எடுத்துச் செல்வோம் ஆனால் இணையத்தில் தமிழுக்கு மரியாதை கொடுப்போம் என்று மிக தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நாம் தமிழ் மொழியை இணைய வழியாகத்தான் உலகம் முழுவதும் எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறோம் ஆக அந்த தமிழை நாம் பயன்படுத்துவதை எதிரியாகவே இருந்தால் கூட எதிர்கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் கூட மரியாதையாக என் தமிழ் மொழியின் இனிமையும் என் தமிழ் மொழியின் தொன்மையும் என் தமிழ் மொழியின் மரியாதையும் என் தமிழ் மொழியின் அழகும் கெடாதவாறு தயவு செய்து அதை பயன்படுத்துங்கள் திட்டுவது கூட அழகு தமிழில் மரியாதையோடு திட்டுங்கள் என்பதுதான் எனக்கு படிவம் குடியாத்தத்தில் பர்னிச்சர் கடையின் பூட்டை உடைத்து 70,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை காந்தி சாலையில் முகமது ஜாவித் என்பவர் பர்னிச்சர் கடை நடத்தி வருகிறார் நேற்று இரவு வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு சென்றுள்ளார் இன்று காலை மீண்டும் கடைக்கு வந்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார்
உள்ளே சென்று பார்த்தபோது மேஜையில் வைத்திருந்த 70,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. பணத்தை கொள்ளையடித்த கொள்ளையர்கள் கடையை சுற்றிலும் மிளகாய் பொடியையும் தூவிவிட்டு சென்றுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக குடியாத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க முதல் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சலுகைகள் மீண்டும் வழங்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருந்தது. தற்போது தொற்று பரவல் கணிசமாக குறைந்துவிட்டதால் பல்வேறு சேவைகளுக்கு தேவஸ்தானம் படிப்படியாக அனுமதி அளித்து வருகிறது. இதேபோல் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு தரிசன சலுகை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறுகையில், திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க வருகிற 1ஆம் தேதி முதல் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சலுகைகள் மீண்டும் வழங்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். அமீரக பயணம் வெற்றிகரமாக நிறைவு. அடுத்த கட்டமாக மாநில உரிமைகளுக்காக புதுடெல்லி செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை சென்ட்ரல் மத்திய திட்டத்தின் கீழ் சுரங்க நடைபாதை திறப்பு விழா. நடைபாதையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரண விவகாரம். ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு புதிய செயலாளர் நியமனம். இந்தியாவில் இன்று கொரோனா பாதிப்பு சற்று குறைவு. ஒரே நாளில் 1233 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.